எங்க அம்மாவுக்கு ரெண்டு விஷயம் ஆசையா பண்ணணும்னு நினைச்சேன். அதுல மொத ஆசை என்னன்னா, ஒரு பெரிய சலூனுக்கு கூட்டிட்டு போய் எங்க அம்மாவுக்கு முடி வெட்டணுங்கிறத என் மொத ஆசை. ஏன்னா எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பெரிய சலூனுக்குலாம் வந்து முடி வெட்டினதே கிடையாது. அதனால பக்கத்துல இந்த திவா நேச்சுரல்ஸ்ல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது ஆசை என்னன்னா, எங்க அம்மாவுக்கு பாய்ஸ் மாதிரி முடி வெட்டணும்னு சொல்லி எனக்கு ஆசை. ஆனா எங்க அம்மாவுக்கு அதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஆனா எங்க அம்மாவை எப்படியோ மண்டைய கழி நான் ஒத்துக்க வச்சுட்டேன். அப்புறம் என்ன, நம்ம ஜி தான் அங்க இருந்த அப்படி எப்படி ஜி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உடனே போன் எடுத்து அதுல கூகுள ஓபன் பண்ணிட்டு லியோ தாஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். உடனே போட்டோ லோட் ஆகி வந்தது. வந்த இமேஜை காமிச்சு திஸ் மேன் யூ நோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த இமேஜ் அவன் பார்த்துட்டு கியா அப்படின்னா, அடே மண்டையா, உங்க ஊர்ல எப்படி சாரு காணோ, இங்க தமிழ்நாட்டுக்கு இவரு சரியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓ அப்படின்னா, ஓ இல்லடா ஊங்கொட்டு அப்படின்னு. அச்சா சார், பகுத் அச்சா சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், ஷாருக்கான் மாதிரி ஆக்கி விட்டுறேன் அப்படின்னா, டேய் ஷாருக்கான் மாதிரி இல்லடா விஜய் சார் மாதிரி ஆக்கி விட்றா அப்படின்னு. நான் சொன்ன மாதிரியே முடி வந்து ஜி கரெக்டாக வெட்டி விட்டா. அப்படி இது வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு க்ரோத் ஆகிறப்ப தான் அந்த ஸ்டைல் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே ஜி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு போய் நல்லா தலையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ஷாம்ப்லாம் நிறையா போட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் டவல் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா தலையை நீட்டா தொடச்சு விட்டு அப்புறம் கூட்டிட்டு போய் ஹேர் ட்ரையரை போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணி விட்டாங்க ஹேரை. எங்க அம்மாவுக்கு இந்த ஆம்பியன்ஸ் அவங்க கொடுத்த மரியாதை ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஷாப் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செல்வபுரம் கரூர் விஷய பேங்க்கு மேலதான் இந்த ஷாப் லொகேட் ஆயிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.